அன்புமகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஜரியும் ஊசியும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஜரியில் போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் போடலாம். ஜரியில் முடிச்சு போட்டாச்சு. கீழே பிடிக்கும் போது இந்த ஆங்கிளில் பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் ஜரியில் மாட்டி எடுக்க கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஊசியை கொடுத்துட்டு ஜரியை மாட்டி மேலே எடுத்தாச்சு. இப்போது நான் ரெண்டு லைன் போட்டிருக்கேன். ஸோ இங்கே ஆப்போசிட்டில் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு கால் இன்ச் கேப்பில் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே கொடுத்துட்டு எடுத்துட்டு ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு எப்படி நம்ம வந்து ஆப்போசிட்டில் இப்படி இழுத்துட்டு வந்தோமோ அதே மாதிரி இப்படி இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல டைட் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அடுத்தது நான் போடும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். இப்போ இங்கே வந்து நம்ம லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். லாக் போட்டுட்டு அடுத்தது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இங்கே கீழே கொடுத்து எடுத்துட்டு சங்கிலி, ஒரு சங்கிலி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கேப்பில் ஒன்று போட்டு எடுத்துட்டு இங்கே ஆப்போசிட்டில் குத்தி எடுத்துட்டு இதை அப்படியே இங்கே வந்து டைட் பண்ணுறோம். அப்போ கீழே நூல் கீழே வந்து நீங்கள் ஜரியை விடும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகி மேலேருந்து கீழே வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்துடும். இப்போ இங்கே வந்து ஒரு லாக், அடுத்தது ஒரு சங்கிலி, அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே கொடுக்குறோம், அப்படியே கீழே எடுத்து டைட் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு சங்கிலி. நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது துணி வந்து உங்களுக்கு லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும். ஒரு சங்கிலி போட்டாச்சு, ஆப்போசிட்டில் இங்கே குத்தி எடுத்துட்டு வரும்போது அப்படியே டைட் பண்ணிடணும். இங்கே வந்து ஒரு லாக், அடுத்து ஒரு சங்கிலி, அடுத்து ஆப்போசிட்டில் வந்து இங்கே கொடுக்குறோம், இங்கே எடுக்கும் போது அப்படியே டைட் பண்ணுறோம். டைட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு சின்ன லாக், நெக்ஸ்ட்டு ஒரு சங்கிலி. இதை அப்படியே நம்ம லைனாக போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். இதே மாதிரி சில்க் த்ரெட்லேயும் போடணும். அடுத்து வந்து நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணியும் போடணும். ஓகே, இதே மாதிரி போட்டுகிட்டே போக வேண்டியதான். இப்போ நான் இங்கே லாக் போட்டுடுறேன். அடுத்தது வந்து சில்க் த்ரெட் பார்க்கலாம். இதெல்லாம் பார்டரில் போடும்போது அழகாக இருக்கும், ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஸ்ட்ரைட்டாக போடணும், அதுக்கப்புறம் க்ரியேட்டிவாக நாம் கொண்டு வர்றது தான். இப்போ வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் பார்க்க போகிறோம். நான் சில்க் த்ரெட் கூட வந்து பீட்ஸ் நான் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். அது வந்து கான்ட்ராஸ்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது நான் ஒயிட் கலர் பீட் எடுத்திருக்கேன், சுகர் பீட்ஸு. இதே மாதிரி கோல்டு கலர் சுகர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த டிசைனுக்கு என்ன போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட் எப்பயும் போல் நம்ம டபுளாக எடுத்து நாட் போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் கண்டினியூ பண்ணி காட்டுறேன். கீழே நூல் கொடுத்து எடுத்தாச்சு, ஆப்போசிட் சைடில் மறுபடியும் நூலை எடுத்துட்டு அப்படியே கொண்டு வந்து இங்கே டைட் பண்ணுறோம். டைட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லாக் போட்டாச்சு. லாக் போட்டுட்டு இங்கே செயின் எப்படி போடுவோம் இல்லையா, இங்கே செயின் போடுறதுக்கு முன்னாடி அது உள்ள ஒரே ஒரு சுகர் பீடை நம்ம போடுறோம். அங்கே செயின் போடுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு சுகர் பீடை கோத்துட்டு மறுபடி இங்கே செயின்க்கு கீழே கொடுத்து எடுத்துட்டு நம்ம எப்பயும் போடுற மாதிரி தான் மேலே ஆப்போசிட்டில் குத்தி எடுத்துட்டு அப்படியே வந்து கீழே லாக் போடணும். கீழே லாக் போட்டுட்டு இப்போ இதில் வந்து ஒரு சுகர் பீட்ஸை ஆட் பண்ணணும். சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இங்கே குத்தி எடுத்துட்டு அப்படியே மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து டைட் பண்ணுறோம், இங்கே லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணுறதுங்கிறது ஒரு குட்டி செயின் போடுறது தான் லாக் பண்ணுறது. இந்த செயினில் வந்து சுகர் பீட்ஸை போடுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே கீழே குத்தி எடுத்துட்டு அப்படியே மேலே குத்தி எடுத்துட்டு கீழே வந்துட்டு டைட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லாக் போட்டுரும். அவ்வளோதான், அடுத்தது மறுபடியும் ஒரு சுகர் பீட்ஸை
இது அப்படியே நம்ம லைனாக போட்டுகிட்டே போக வேண்டியதான். பார்க்க அழகாக இருக்கும். பார்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபில்லிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவ் பொறுத்து தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இவங்க நம்மளோட க்ரியேட்டிவ் பொறுத்து தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன டிசைன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நிறைய பேர் நிறைய யோசித்து நிறைய நிறைய டிசைன்லாம் எனக்கு அனுப்புகிறீங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே வரும். அவ்வளோதான், நான் இதோட நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து முடிச்சு போட்டுடலாம், என்னாட் போட்டுடலாம். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிசைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஏதாவது பார்டருக்கு கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்கும்போது நல்லாயிருக்கும். சரிலையும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுலேயே பீட்ஸும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து சில்க் த்ரெட் வித்து பீட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ரெண்டு மாடலுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு டிசைனில் வந்து இதை ஃபில் பண்ணி பாருங்கள். பார்டர்ஸில் கொடுத்தனாலும் அழகாக இருக்கும், ஃப்ளவர்ஸில் கொடுத்தாலும் அழகாக இருக்கும். உங்களோட க்ரியேட்டிவ் எப்படி இருக்குன்னு நான் வந்து பார்க்குறேன். இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.